இன்னைக்கு நாம நூரிஸ் கிச்சனில் சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 1 எலுமிச்சைப்பழம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி, 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 6-8 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் 5-6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் வெங்காயத்தை சேர்த்துருங்க, நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு, கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நாம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நாம் மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா, எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். நான் 1 எலுமிச்சைப்பழம் போட்டிருக்கேன், ஏன்னா சுத்தமாக நாம் தக்காளி சேர்க்கலை, புளிப்பு இருக்காது. அதனால் உங்களுக்கு 1 எலுமிச்சைப்பழம் வேணான்னா நீங்கள் பாதி கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சிட்டு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க, தண்ணி சிக்கன்லேயே வரும். அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். சிக்கனில் நாம் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை, எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியிலேயே சிக்கன் வெந்துடும், ஆனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியில் பாதி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் வேகட்டும், சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் சுண்டட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக நாம் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை பருப்பு சாதத்துக்கும் இல்லை ரசத்துக்கும் வச்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.